ஐயோ, இது புரிஞ்சுட்டு பைத்தியம். இது வந்து அவருக்கு சமைச்சு போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இது இவ்வளவுக்கு இவ்வளவு விண்டேஜோ அவ்வளோக்கு அவ்வளோ. ஷீ இஸ் அன் அப்ரோப்ரியேட் மிக்ஸ் ஆஃப் த சோ கால்ட் பாரத் மேட்ரிமோனி ஐடியோட எக்ஸ்பெக்டேஷனோட மனித உருவம் தான் அவர். அழகு, படிப்பு, அறிவு, பிஹேவியர். இப்போ என் மூலமா கோவம் லைட்டா ஒட்டிக்குச்சு. இல்லைன்னா அப்படி இருப்பா, ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருப்பா. இது வந்து வேவ்ஸே வராது, லேக் அந்த இது மாதிரி இருக்கும், கொட்டா மாதிரி இருக்கும், வேவே வராது. இப்பதான் கொஞ்சம் லைட்டா சுனாமி எல்லாம். அதுக்கு அபி என்ன பண்ண, யூ பீயிங் யுவர் செல்ஃப் கரெக்ட் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னு நீ சொல்ற. நான் சொல்றேன், நான் ஓபனாவே சொல்றேன்ல, இது உண்மைதானே அபி? அப்ப அது கொஞ்சம் மாத்திக்கலாம், மாத்திக்கலாம். நான் ஆல்டரேஷன்ஸ் நோக்கி தான் நானும் போயிட்டு இருக்கேன். அது அது என்னன்னா, அது இட்ஸ் எ கிவ் அண்ட் டேக், போத் ஆஃப் அஸ் வில் ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் இட். ஏன்னா நான் தென்னந்தர், நானும் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிடுவேன் இதெல்லாம். நான் எனக்கு அவர் ரொம்ப கோவத்துல சொல்லுவா, நான் எனக்கு கேட்க நல்லா இருக்கும், உங்களோட சந்தோஷம் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா நான் அப்படிதான், நான் ஐ எம் தட். என்னோட சந்தோஷத்தை நான் யாரையுமே இன்ஃபில்ட்ரேட் பண்ண விட மாட்டேன். ஐ அண்ட் இன்னொன்னு என்ன அவளை இரிட்டேட் பண்ணும்னா, கொய்யால என்ன நடந்தாலும் இந்த ஆள் கிளம்பி வேலைக்கு போயிடுறான்டா, என்ன நடந்தாலும் இந்த ஆள் சந்தோஷமா தன்னை வச்சுக்கிறான்டா. இஸ் ஒன் திங் தட் ஷீஸ் ட்ரைங் டு லேர்ன் ஃப்ரம். ஐ வாண்ட் டு அது ஒண்ணு எனக்கு இரிட்டேட்லாம் ஆகாது மாரி. ஜென்ரலா நமக்கு எல்லாம் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு கசப்பு வந்தாலும் ஒரு கொஞ்ச நேரமாவது சோகமா இருப்போம்ல, இவருக்கு அது எதுவுமே ரியாக்ட் ஆகாது. ஓ அவன் எது போயிட்டானா, சரி வேலைக்கு போவோம். ஓ அவ அழுகுறா, சரி வேலைக்கு போவோம். ஓ நமக்கு முடி வெள்ளையாச்சு, வேலைக்கு போவோம். அவரால் வந்து அந்த சந்தோஷம் கிடைக்கிறத தனக்கு கொடுத்துக்கிறத வந்து அவர் நிறுத்தவே மாட்டார். மூச்சு கூட நிறுத்திடுவாரு, சந்தோஷத்தை வந்து நிறுத்த மாட்டார். அவரோட பீஸ் வந்து கெட்டு போற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்த இருக்கவே மாட்டாரு. ஆனா நீங்க இப்ப அவருக்காக நிறைய விஷயம் மாத்திக்கிட்டு நம்ம இப்படி அழகா கொண்டு போலாம் இந்த லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா நிஜமாவே நான் மாத்திக்கல, மாத்திக்கல. இவரு எனக்கு ஏத்த மாதிரி அவ மாத்திப்பா அவர் நினைச்சிருப்பாரா இருக்கும். நிஜமாவே நான் எனக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நான் நானாதான் இருக்கேன். சில விஷயங்கள் பேசிக்கா இருக்கும், அதை தாண்டி நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கேன். இது வந்து நான் மட்டுமே பின்னாடியே போய் லவ் பண்ணி அந்த மாதிரி நிஜமாவே இல்லை. அவர் வந்து கல்யாணம் வேணாம் அது அப்புறமா பாத்துக்கலன்னு சொல்லி ஒரு டினேல இருந்தாலும் அல்டிமேட்டா அவருக்கு அதுதான் வேணும், அதுதான் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணாரு. அப்படி இல்லைன்னா அவர் என் கூட இருக்கணும் அவசியமே இல்லை. கல்யாணத்தை பத்தி பேசுற ஒரு பொண்ணு, விருப்பமே இல்லாத ஒரு பையன் அந்த பொண்ணோட இருக்கணும். நான் மாறல, அவரு தான் வந்து எனக்கு ஏத்த மாதிரி மாறிட்டார். அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு நீ மாறணும் நான் மாறணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ஸ்டூப்பிட். You like that standing each other's அது மாதிரிதுன்னு கூட சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்றது, இப்ப நம்ம குண்டா ஆயிட்டோம் அப்படின்னா உடம்பு மறைக்கிற மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஒல்லி ஆயிட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸை புடிச்சு தச்சு போட்டுக்கிறோம். அவ்வளவுதான், அதுதான் நான் வந்து உலகத்து தோத்தெல்லாம் ரொம்ப அசால்ட்டா டெய்லர் பண்ணிருக்கா. உங்க கூட வந்து சுவாதி இப்படி ஆயிட்டாங்களா இல்ல சுவாதி இப்படிதானா எனக்கு புரியல. ஒரு மேட்டர் விட்டா கூட அதோட இதுக்கு போவா, நேத்து ஒரு வாழைப்பழம் கொடுக்குறா. நான் அப்படி இவ்வளவு 33 வருஷமா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், அப்படி ஒரு வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டதே இல்லைங்க. கேட்டா கூகுள்ல எடுத்து காட்டுற வைல்டு பனானா, பனானா உள்ள ஃபுல்லா சீட்ஸா இருக்கு. அண்ட் இட் இஸ் த டேஸ்டியஸ்ட் ஃப்ரூட் ஐ ஹவ் ஹேட் இன் மை என்டையர் லைஃப். எங்கேருந்து என்ன பிடிப்பான்னே தெரியாது. அதுக்கு ஒரு வரலாறு சொல்லுவா, பயங்க சித்த வைத்தியம் பண்ணுவாங்க அவ. சும்மா பொழுதுபோக்கே இதுக்கு இதை சாப்பிடுங்க, அதுக்கு இது தெரிஞ்சுதான் சொல்றாளா இல்ல? அது ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை பண்ணதெல்லாம் கிடையாது. எங்க அப்பாவுக்கு வந்து சளி பிடிச்சா அந்த துளசியை சாப்பிடு, தூதுவளையை சாப்பிடு. இப்போ வயிற்று வலினா அது என்ன, மிளகு தக்காளி கீரை. எந்த ஊரு? மதுரை.